सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थसाधके चरञ्जे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ராசி இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த ராசிக்குண்டான பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்கா, இந்த ராசிக்குண்டான பலன்கள் நமக்கு சாதகம் குறைவாக இருக்கா, அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்றைக்கி நாள் எனக்குடைய நட்சத்திரத்துக்கு நன்னாக இருக்கா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியிலையும் ஆன்மீக தகவலும் பார்க்குறோம். இப்போ முதல்ல இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 16/5/2018 விளம்பு வருடம் வைகாசி மாதம் 2 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். காலை 10:22 வரை பின்பு ரோகிணி. இன்றைய திதி பிரதமை. மாலை 4:04 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி நாள் புதன்கிழமை பிரதமையினால் சில நல்ல விஷயங்கள் புதிய விஷயங்களை எப்போவுமே பண்ணுறது தவிர்த்துப்போம். அடுத்தது பார்த்தோம்னா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அரசாங்க உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இன்னைக்கு. அதேமாதிரி தந்தை அப்பாவுக்கு சில சில உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த உடல் உபாதை கம்மியாகும். காலையில் நமக்கு பார்த்துட்டே அப்படின்னா 10:22 வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். ஸோ சந்திரன் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், இது போன்ற பிரயாணங்களுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினம் ரொம்ப வெகு சிறப்பான தினம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ராசியில் பார்த்துட்டேன்னா புத பகவான் உட்காந்துட்டுருக்கு. அந்த புதன் 3-6 உடையவர். 3-6 அப்படிங்கிறது 3 சிறு பிரயாணமும், 6 பார்த்துட்டேன்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாள். தொழிலுக்கு 10 இடமும் வேலை வாய்ப்புக்கு 6 இடமும் இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நிச்சயம் நன்மையாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த கடன் சம்பந்தமான உபாதை இருந்த வாழ்க்கைலாம் இந்த கடன் தீரும். உடல் உபாதைகள் இருந்த வாழ்க்கைலாம் உடல் உபாதைகள் குறையும். ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அரசாங்க உத்தியோகம் தேடுற வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதுமாதிரி 2-7 கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் 3 இடத்துல இருக்கங்காட்டி திருமண காரியங்கள்லாம் தட்டி போன வாளுக்கு காரியம் கச்சிதமாக நடந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாத சில காரிய தடைகள் இருந்த வாளுக்கெல்லாம் அந்த காரியம் அனுகூலியமாக நடந்துடும். இடம் விற்கலைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் இடம் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2-3-4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். சில நேரங்களில் 2 விதமான எண்ணங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது இருந்ததுன்னா குழப்பமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற பல யோசனைகள் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியும் சேர்ந்து நடக்கிறங்காட்டி. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டயோ பெரியவங்ககிட்டயோ யார்ட்டையோ கேட்டு பண்ணுறது, நம்மளுக்கு நல்ல வெல்விஷராக இருக்கவாட்ட கேட்டு அந்த காரியத்தை பண்ணுறது நல்ல காரிய ஜெயம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்ததாக இருந்துன்னு இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்தக்கூடிய இடம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான நாள் இன்றைய தினம். குடும்ப ஒற்றுமைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும், பணவரவுகள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு. மிதுனராசிக்கு பார்த்துட்டேன்னா இன்றைக்கி 12 இடத்துல சந்திரன் பிறகாட்டி வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணங்கள்லாம் விசேஷமாக இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா
ஒன்றுக்கு மாறாக நடக்கும். நம்ம ஒன்று செஞ்சுட்டுருப்போம், அது வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஆக நம்ம எதை பண்ணுறதுக்கு முன்னாடியும் தெய்வீக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா எழுதும்போது கூட பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவார், நீங்கள் பார்த்துருப்பார். சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அந்த தடைகளை தீர்க்கறதுக்காக விநாயகரை வழிபடுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற திடீர் முடிவுகள் எடுக்கிறது, ஓரிரு நாள் கழித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதுமாதிரி பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சவாளுக்கு 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் நம்ம பணம் கொடுக்குறோம், வாளுக்கு கொடுத்து நமக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துண்டு பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டான்ஸு அதுமாதிரி கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு கடகராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாள். 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது கூட சேர்ந்துருக்கார். அந்த செவ்வாயாகப்பட்டவர் 5ஆம் இடத்துக்கு உண்டானதாக இருக்கங்காட்டி திடீர் சொந்தக்காரங்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை சொந்த பந்தம் வீட்டுக்கு நீங்கள் போகிறது, நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போட்டுக்கிறது, அதுமாதிரி சின்ன சின்ன யதார்த்த பேச்சுக்கள் அவளுக்கு தப்பாக புரியறதுக்கும் திருப்பி அதை சரி பண்ணி இல்லை இப்படி பேசலை இப்படி தான் பேசியிருக்கேன்னு சொல்லி அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் இடம் சம்பந்தமாக விற்கணும், வீடு சம்பந்தமாக விற்கணும், விற்றுட்டு புதிய இடம் வாங்கணும்னு மனசில் நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும். எனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்தா இந்த மாதத்தில் அதீதமான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினமும் இந்த மாதமும் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, ராமநாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு படி ரெண்டு படி மூணு படி நம்ம வளர்ந்துட்டே போனோம்னா கூட இருக்கிறவர்களுக்கு நிறைய ஜலஸ் வரத்துக்குள்ளானதாக நிறையா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருப்போம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா குழந்தைகள் மூலமான பெற்றோர்கள் பெருமைப்படுற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்னால மன சங்கடங்கள் யதார்த்தமாக இருக்கும். அந்த சங்கடத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டும் நீ வருங்காலத்தை பற்றி சிந்திச்சு அதன் பிரகாரம் செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் 5, 6 கூடியவர். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார் கேது பகவான் கூட, 11ஆம் இடத்துல ராகு. ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டாலும் அந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சுடுவேன்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு இப்போ சூரிய பகவான் பயிற்சியாக இருக்கங்காட்டி விசேஷமான காலம், விசேஷமான மாதமும்னு சொல்லலாம். பிரயாணங்கள் நல்லா வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தடை இருக்கிற விஷயங்கள்லாம் தடங்கள் போய் நன்மைகள் பெருகும். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறது, வாங்கிறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறைய உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் பழுப்பு வெண்மை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்த்து நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா 3, 6 கூடிய அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் ரெண்டுமே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவா. அதிபதியாகப்பட்டவக்கூடியவர் உங்கள் அக்னத்திலேயே இருக்கார், வக்ரகதி பெற்றிருக்கார். அதனால் யோகமான காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய விஷயத்தில் சாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், சின்ன சின்ன விஷயம் தடங்கள் இருந்ததெல்லாம்
நல்ல காரிய அனுகூல்யம் இருக்கும். அது மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக, கிளாத் சம்மந்தமாக, பஞ்சு சம்மந்தமாக, இது சார்ந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திரனும் சேர்ந்து வந்துட்டு இருக்கங்காட்டி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது பற்றி பேசும்பொழுது இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்துப்பூர்வமாக யாராவது எழுதி தரும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. சில நேரங்களில் ஏற்படக்கூடிய செலவு சுப செலவாக இருக்கும்னு சொல்லி நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் நல்ல வெற்றிகரங்கள் கூடி வரும். நல்ல அற்புதமான நாள், அற்புதமான யோகம் கொண்டதாக இருந்துருக்கும். சில நேரத்தில் தடங்கள் இருக்கிற விஷயங்கள் கூட வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டானதாக மாறும். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு, வினைகளை தீர்த்து நன்மைகளை பெருக்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடக்கூடிய நல்ல நாள். ரொம்ப பிணியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மூலமாக புதிய புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஏதேனும் ரொம்ப மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம், இந்த தொழில் செய்யணும் அந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இன்றைய நாள் அனுகூல்யமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மத்தியத்திற்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் வரும். 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் கைகூடுறதுக்குண்டானதாகும். தொழில் முறைகளில் பணவரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, அதாவது அது ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய பணவரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மேலும் விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் திறமையாக செய்கிறதுக்குண்டான மனப்பக்குவம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை கொடுத்தா அப்படியே திறமையாக செய்கிறதுக்குண்டான யோகங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. 6 இடத்துல சந்திர பகவான் வேலை வாய்ப்பு அனுகூல்யப்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். 2 இடத்துல செவ்வாய் இருக்குது. சின்ன விஷயத்துக்கு சட்டு சட்டு சட்டுன்னு சில நேரங்களில் கோவம் வரும். 5 இடத்துக்குண்டான அதிபதி 2 இடத்துல இருக்கங்காட்டி பண வரவுகள் கூடி வந்துடும். பண வரவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11 இடத்துல இருந்துருக்கார். ஏதேனும் ரொம்ப பாதகம் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் வர பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினமாக இருக்கும். தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டி ஸ்கூல் மாற்றுறது, இடம் மாற்றுறது, வீடு மாற்றுறது, இது போன்ற மாற்றங்கள் ஏதேனும் மனசில் நினச்சிண்டு அதன் பிரகாரம் அவளுக்கு தெரிந்த மாதிரி, அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்தை மாற்றிக்கொள்றதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யமான நாளாக அமைத்து கொடுக்கும். 5 இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் 6 இடத்துல இருக்கங்காட்டி வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதமும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் யதார்த்தமான தாமதங்கள் இருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செயல்பட்டு இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் மனசில் நினச்சி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பிராயஷ்சித்த தெய்வம்னு தெய்வீக வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த தினமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஜோதிட சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும், ஆன்மீக சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், நிறைய சேவைகள் செய்துட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யாரேனும் உதவி கேட்டால் முன்னின்று அந்த உதவிகள் செய்யறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனையும் இட சம்பந்தமான பிரச்சனையும் தீரும். அதிர்ஷ்டத்தனக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
வினைகளை தீர்க்கக்கூடியவர். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சகோதர சகோதரருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி தருவேன். வீட்டில் பொருளை நிறைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோசனைகள் இருக்கிறவாளுக்கு நாட்கள் செல்ல செல்ல அனுகூல்யமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்றதுக்கு உண்டான யோகங்களும் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையே, வேலை வாய்ப்பு கிடச்சா எனக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குமே, வேலை வாய்ப்பு நல்ல வேலையாக இருந்தால் நல்லா இருந்துருக்கு, இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் சுமாராக இருந்துருக்கு, இன்னும் நல்லா இருந்ததுன்னா நல்லா முன்னேற்றம் கொடுக்குமே, என் பையன் நல்ல வேலையில் இருந்தால் நல்ல மாற்றத்தை கொடுக்குமே, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு முன்னேற்றம் தரத்துக்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டுன்னா வேலை தான் உத்தியோகஸ்த புருஷ லட்சணம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி உத்தியோகத்தில் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்போம். இந்த உத்தியோக அனுகூல்யமாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வேலை கிடைக்கிறதுக்கும், வேலையில் இருக்கிற வேலை நல்ல நிலையாக இருக்கிறதுக்கும், அடுத்த நிலையில் வேலை கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் தரக்கூடிய அற்புதமான பூஜை வழிபாடு தான். நட்சத்திரம் எல்லாரும் பார்த்துருப்போம், இந்த நட்சத்திர மண்டலத்தை பார்த்துருப்போம். இந்த முக்கோண வடிவம் கொண்டது, திருப்பி தலைகீழாக முக்கோண வடிவம் கொண்டது, ஆக நட்சத்திரம் வந்துடுத்து. இந்த நட்சத்திரத்துடைய ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஏழு துவாரங்கள் இருக்கும். அந்த ஏழு துவாரத்தில் ஏழு தீபங்கள் ஏற்றிக்கணும். இந்த ஏழு தீபத்தை ஏற்றிட்டு அரச இலையை ஒன்று வச்சுக்கணும். அந்த அரச இலையில் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் ராஜகோபாலா எனமக, ஓம் ராஜகோபாலா எனமக. அந்த காலத்தில் ராஜகோபால ஹோமம்னே இருந்துருக்கும், ரொம்ப விசேஷகரமானது. இந்த ராஜகோபால மந்திரத்தை சொல்லி ராஜகோபாலனை பிரார்த்தனை பண்ணி, அதாவது கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு தடவையும் குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன். அந்த குங்குமார்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதேனும் கல்கண்ட நைவேத்தியம் பண்ணி தீபாரணை. நட்சத்திரம் எங்கே போடுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தினம் தினம் கோல மாவில், அரிசப்பொடி மாவில் நிலத்தில் போடலாம். அரிசிப்பொடி மாவு இல்லாதவன் மஞ்சள்னால நிலத்தில் போடலாம். டெய்லி அழிச்சுண்டு புதியதை ஒரு கோலத்தை போடுறது ரொம்ப நல்லது. அதே தீபத்தை ஏற்றிக்கலாம், தப்பு கிடையாது. டெய்லி திரியும் நெய்யும் மட்டும் மாற்றிக்கணும். டெய்லி நைவேத்தியம் கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணி தீபாரணை காமிக்கணும். எந்த காலத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறைந்தது 16 நாள், அதிகபட்சம் 108 நாள். இப்படி பண்ணிக்கொள்ளும் பொழுது நல்லபடியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச வேலையில் ஸ்திரமாக இருக்கும். அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் இழுத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கி வேலை வாய்ப்பு வெற்றிகள் தர ராஜகோபால ஜபம், அரச இலை ரொம்ப விசேஷகரமான இலை, அதில் வச்சு பூஜை பண்ணும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காகிறதுக்கும், வேலை வாய்ப்பு அனுகூல்யமாகிறதுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.